ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஃபுல்லாக வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் தாங்க பார்க்க போகிறோம். நார்மலாகவே அதை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன கொஞ்சம் புதுசாக இருக்குங்க, சரிங்களா? கொஞ்சம் வெளிச்சம் சரியில்லை, இப்படி எடுத்துக்கலாம். சரியா? தெரியுதுதானே? தெரியும். ஆ, தெரியுதுதாங்க, தெரியும். பார்த்துக்கோங்க, இவங்க மூஞ்சி அப்படி தான் தெரியுது. அதனால என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு மரம் தெரியுது இல்லைங்களா? அது இது இந்த மரத்து பேர் என்னன்னு மட்டும் இந்த பொண்ணை கேளுங்க. சத்தியமாக தெரியாதுங்க, சத்தியமாக தெரியாதுங்க. ஆனால் இந்த மரம் வந்துட்டு என்ன கொசு வராதுன்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? இந்த மரம் வச்சா கொசு வராதுன்னு சொல்லுவாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். மற்றபடி இந்த மரத்துக்கு எனக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை. இப்போ அதுக்கு தான் கூட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் மேலே வைங்க, வெளிச்சம் இதாக தெரியுது. ஓகேங்களா? இது மரம் எல்லாம் இல்லைங்க. அதான் என்னென்னு ஒன்றும் இல்லைங்க, நொச்சிங்க. நொச்சில கருநொச்சி கொஞ்சம் அப்படின்னா நொச்சியா? எனக்கு மறந்துட்டு நான் இல்லைன்னா மட்டும் தெரிஞ்சிருங்க, பார்த்துங்க. இது இப்படியே வச்சா கொசு வராது, இல்ல அந்த புகை போடுவாங்கல்ல அந்த மாதிரியா? இல்ல, மெயின் என்னன்னா, அந்த தண்ணி போகிற இடத்துல சாக்கடை மாதிரி தேங்குற, ஐ மீன் சாக்கடை இல்லை, ஐ மீன் ரொம்ப தண்ணி தேங்குற இடத்துல யூஸ்வலாகவே கொசு வரும். அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நொச்சி வச்சா வந்து வராதுன்னு சொல்றாங்க. வீட்டுக்கிட்ட இருந்தாலும் கொசு வராதுன்னு சொல்றாங்க. குட்டி கொசு வந்து மூக்கு கிட்ட பறக்குமே, அதுவுமே வராதா? அது எக்ஸாக்டாக என்னது இல்லை, இருக்கு. கொஞ்சம் வீட்டுட்டு இருந்தால் கொசு வராதுங்கிறது ஒரு இது சயின்ஸ், என்ன ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறது. அதை தவிர்த்து என்னென்னா, இந்த இலையை பிச்சு நம்ம ஆவி பிடிக்கிறதுல ஒன் ஆஃப் தி இன்க்ரீடியண்ட்டை போட்டு என்ன இது பண்ணிக்கலாங்க. அப்படியா? ஆமாம், இந்த கொரோனா டைமில் ஆவி பிடிக்கிறதுல உங்களுக்கு பக்கத்தில் நொச்சி இலை கிடச்சிதுன்னா இதை போட்டு குடிக்கலாம். அப்புறம் என்னென்ன வேறு என்னென்னு சொல்கிறேன், ஒரே நிமிஷம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கற்பூரம் இல்லைங்க, இலை வந்து மொத்தமாக இருக்கும். நம்ம சின்ன வயசுலாம் கூட என்னென்னா, இது பூ வந்து பக்கத்தில் இல்லைங்க, இது வேறு செடியோடது. இதுதான் கற்பூரவல்லி. இது வந்து சும்மா இதை இவ்வளோ இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து உடச்சி வச்சாலே தெளிஞ்சிக்கும். இதோட நிதியில் என்னென்னா, நம்ம சின்ன வயசில் வந்து இதை இலையை உடச்சி குடிச்சிட்டு நம்ம உடச்சி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிருப்போமே, தண்ணி குடித்தா ஜில்லுன்னு இருக்கும். அதுதான் ஒரு இது, சாப்பிடவும் செய்யலாம். பட் இது ஆவி பிடிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பக்கத்தில் இதே மாதிரி நொச்சி கற்பூரவல்லி, இன்னும் வேறு என்னென்ன இருக்கிறது நான் காமிக்கிறேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, துளசி. இது துளசி வந்து எல்லாம் கோழிலாம் கொத்திருக்கிறதுனால இப்போதைக்கு நான் இதை காமிக்கிறேன். இதில் ரெண்டு விதமான துளசியும் இருக்குது. என்னென்னா, நார்மலாக இந்த மாதிரி பச்சை கலரில் எல்லாம் இருக்கிறது இருக்குது. இதே மாதிரி நம்ம கருந்துளசி பார்த்த மாதிரியே வந்து கொஞ்சம் லைட்டாக ரெட்டிஷாக இருக்க மாதிரியும் இருக்கும். அது வந்து கருந்துளசின்னு சொல்கிறது. இந்த ரெண்டு துளசியில் எது கிடைச்சாலும் உங்களுக்கு நியர்பை இருந்தாலும் நீங்கள் ஆவி பிடிக்கிறதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி போனோம்னா திருநூற்று பச்சரைன்னு சொல்லுவாங்க. இலை ஒரு இலையை கிள்ளி அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே செம வாசனை வரும். இது மாதிரி தான் வந்து இந்த விதையெல்லாம் இப்படி தான் விழுங்க. ஸோ இதுவும் நீங்கள் கிடச்சிங்கன்னா ஆவி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மெயின் இது. ஸோ இதெல்லாம் இப்போ நான் சொன்னது நொச்சி, துளசி, திருநூற்று பச்சலை, அப்புறம் வந்து என்னென்னா கற்பூரவல்லி. இது இந்த தலை நாளில் உங்களுக்கு கிடைக்கிறத வச்சு நீங்கள் வந்து ஆவி பிடிக்கலாங்க. இது அது கூட வந்து நீங்கள் யூக்கலிப்டஸ் ஆயில் இருந்தால் கூட ஒரு சொட்டு விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிடைக்கிறத வச்சு ஆவி பிடிச்சிங்க, கொரோனா டைமில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த முன்னாடி சொன்னல அந்த கருந்துளசி, அது இருக்குது பாருங்கள், பெரிய செடியாக இருக்குது. உங்களுக்கு நல்லா இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது கருந்துளசினா ரொம்ப இதெல்லாம் இல்லைங்க, லைட்டாக வந்து ஒரு க்ரீனில் வந்து ஒரு லைட்டாக பிளாக் ஷேடாக இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் கருந்துளசிங்க. விதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் வரும். ஆ, சொல்லுங்கள் சொல்லுங்கள், காலை விலை சொல்கிறாருங்க, காலை விலகிறேன் சொல்லுங்கள். எனக்கு ஒரு நல்ல பழக்கம், தினம் காலையில் காலையிலலாம் விலக மாட்டாங்க, தினம் ஒரு மூணு நாலு டைமாக சின்ன விலை வச்சிருவார். சோளத்தட்டு சொல்லுங்க, சோளத்தட்டு மாட்டுக்கு போடுறாங்க. ஐயோ சொல்லுங்க, இங்கே இந்த சைடு வந்து நில்லுங்க, இங்கே வாங்க. சோளத்தட்டு ஆக்சுவலாக வந்து இது ஸ்வீட் சோளம் ரகம், கிலோ வந்து இந்த சோளம் வந்து 400 ரூபா. இந்த ஹைபிரிட் ஸ்வீட் மாதிரி விற்கிறாங்க. இது என்னென்னா, இந்த கரெக்டான சோளம் வெளியில் வந்த டைமில் வந்து இதை வந்து கட் பண்ணி தூள் பண்ணி போட்டால் வந்து நல்லா மாட்டுக்கு இனிப்பாக இருக்கும், நல்லா சாப்பிடும். ஆனால் நம்ம வந்து இது சோளம் விதை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டுங்கிறதுனால விளைய விட்டாச்சு. விளைய விட்டதுனால இது வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும்.
தண்டு தண்டு ஆனா கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும் கொஞ்சம் வட்டி போட்டுறேன் அதனால வந்து உங்களுக்கு விதை எடுக்கிறதுனா இந்த மாதிரி இந்த ஸ்வீட் சோளத்துல முத்து விடுங்க இல்லைனா வந்து ஸ்வீட் சோளம் முத்து விட்டது விதைக்கு இது காய வச்சு இது ஒவ்வொன்றும் அப்படி சோளத்தை எடுத்துக்கலாம் இதில் மெயின் என்னென்னா வந்து நம்மளுக்கு டைம் இருந்து எஃபர்ட் இருந்தால் அதுக்கான இது வந்துடும் இதுக்கெல்லாம் கவர் மாட்டினா வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளி சாப்பிட்டு போயிருக்கு பாரு ஆமாம் இதெல்லாம் ஒரு 90% வந்து எல்லாம் கிளி குருவி சாப்பிட்டு போயிடுச்சு ஆச்சுன்னா கவர் மாட்டினா வந்து கவர் நம்ம மாட்டில் மாட்டினா வந்து நல்லா எடுக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து நான் இதிலேருந்து விதை எடுத்துகிட்டு நான் சாம்பிள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கரெக்டாக வளருதா இல்லை வந்து அது ஹைப்ரிட் சீட்னால வந்து வளரலையான்னு சரி வளர்ற மாதிரி இருந்ததுன்னா வந்து அவங்களும் அவங்கவுங்க ஸ்வீட்ஸ் வர கொஞ்சமாக எடுத்து போட்டு ட்ரை பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் என்னென்னா கிளி இருந்ததுன்னா கவர் மாட்டணும் ஓகே எடுக்கிறியா ஆ சரிங்க தருவாங்க வெரி குட் நிலன் பாரு என்ன இல்லை இங்கே வச்சிடலாம் இங்கே வச்சிடலாம் நீங்கள் ஓகே ஆ நமக்கு நம்ம வீட்டில் பட்டர் ஃப்ரூட் வந்துருச்சா ஆ பட்டர் ஃப்ரூட் வரலிங்க எந்த மரம் சரி ஓகே ஆ பாரு ஆ என்ன எடுத்து சாமி கீழே வச்சிரு அது எடுக்கிறது எடுத்து வை அம்மா வராங்க இது எடுத்து ஒன்று கீழே வச்சிருந்தில்ல ம் எடுத்துட்டீங்களா குட் பாய் இருக்குன்னு பார்த்தீங்கனாங்க வெங்கைய காட்டுக்கு வந்துட்டு வலை சுற்றி கட்டுறாங்க சரிங்களா கோழி வச்சுருக்கவங்க ஜாக்கிரதை சரிங்களா ஏன் அந்த வெங்காயம் வச்சா கோழி வந்து சும்மா விடாது அதனால் ஒன்று கோழி அடைச்சி போடுங்க இல்லைன்னா இந்த மாதிரி வலை கட்டுங்க சரிங்களா எப்படின்னா பத்தரைக்கு குச்சி வச்சு இந்த மாதிரி வலை கட்டிடுவோங்க இந்த மாதிரி வலை வச்சா கோழி வராதுங்க வெங்காயத்தை காப்பாற்றலாம் அப்படி தானக்கா எஸ் கல் போடலாமா யார் மேலே போடலாம் பெரியமா மேலே போடணுமா என்னடா பெரியமா மேலே போடணுங்கிற வலை போடக்கூடாது தப்பு வலை வந்து இப்போ பாருங்கள் சாதாரணமாக இந்த மாதிரி இருக்குங்க ஓகேங்களா இந்த மாதிரி விட்டால் இந்த கேப்பில் கோழி வந்து எஸ்கேப் போய் ஓடிடுங்க அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் கயிறு அவங்களே இப்போ கட்டிட்டு வராங்க இந்த மாதிரி கட்டிட்டு வந்து இழுத்து இப்படி இழுத்து வச்சு இப்படி கட்டிடலாம் கீழே இல்லை அந்த மாதிரி நாங்கள்லாம் இருக்காங்க அதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் இங்கே வந்து அது கயிறு கட்டியிருக்காங்க மேலேயும் கீழேயும் இதுக்கு வந்து இங்கே பாருங்கள் இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இதுக்கு வந்து கீழே நீ கட்டலை மேலே மட்டும் கட்டியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கயிறு கட்டிக்கணுங்க இந்த மாதிரி கோழி போகாமல் இருக்கணும் அப்படின்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நான் கொசுராமல் இருக்க ஒரு மரம் சொன்னேன் அது என்ன மரம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஆவி பிடிக்க வந்துட்டு நான் சில பல இலையெல்லாம் சொன்னார் அது என்னென்ன இலை ஓகேங்களா இவ்வளோதாங்க கடைசியாக வந்து ஒரு கொஷின் தேர்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்களா ஒரு நெட்டு போட்டிருப்போம் அந்த நெட்டோட கலர் என்ன அவ்வளோதாங்க மூணு கொஷின் தான் ஆன்சர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீட்டில் மீட் பண்ணிட்டு அடுத்த பைக் தீபிகா பிரபு வ்ளாக்ஸ்